ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக வாங்கிய லட்சுமி குபேரர் ஃபோட்டோ எப்படி முறைப்படி பிரதிஷ்டை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே பூஜைக்கு பயன்படுத்தணும். எந்த ஒரு சுவாமி படங்களையும் சுவாமி சிலைகளையும் முறைப்படி பிரதிஷ்டை பண்ணிட்டு பயன்படுத்தணும்னா வீட்டில் தேவை கடாட்சி நிறைஞ்சிருக்கோங்க. சரி, நாங்கள் புது ஃபோட்டோ முன்னாடியே நாங்கள் வாங்கிட்டோங்க, நாங்கள் பூஜைக்கெல்லாம் பயன்படுத்திட்டோம், நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த பழைய ஃபோட்டோ இருந்தாலுமே நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா ஈர துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு, சந்தனகுங்குமம் தொட்டு வச்சுட்டு, இது மாதிரி கீழே ஒரு பச்சை கலர் துணி, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சிவப்பு கலர் துணி, சந்தனகுங்குமம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணிக்கலாங்க. 5 நிமிடம் போதுங்க இந்த பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குது பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு. நம்ம அடுத்தடுத்த வீடியோ ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம லட்சுமி குபேரரை நம்ம பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நம்ம பூஜை அறையிலையோ பூஜை அலமாரிலேயோ வைக்கிறதுனால நம்ம வீட்டில் தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கோங்க. இங்கே ஒரு அகல் விளக்கோ அப்படி இல்லைன்னா குபேர விளக்கோ ஏற்றி வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து 3 ஏலக்காய்கள் கொஞ்சம் மருதாணி இலைகள் போட்டிருக்கேங்க. மருதாணி இலைகள் போட்டிருந்தால் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபோட்டோ வைக்கிறதுனால நம்ம வீட்டில் நிரந்தரமாக குபேரரும் சரி, மகா விஷ்ணுவும் சரி, மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்வாங்க. அந்த தெய்வ கடாட்சம் நிறைஞ்சு இருக்குங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் அனைத்து வெற்றிகளும் கிடைக்குங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். இது மாதிரி முறைப்படி நீங்கள் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் பூஜை பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய சூப்பரான சமையல் வீடியோஸ், பூஜா வீடியோஸ் இருக்குது, வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நாம் பூக்கள் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ரோஜா பூக்கள் இருந்தால் உதுத்து வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா மல்லிகை பூக்கள், முல்லை பூக்கள், உதிரி பூக்கள், அடுத்து பிச்சிப்பூ, இதில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கிழக்கு பக்கம் பார்த்து இந்த சுவாமி படத்தை, கிழக்கு பக்கம் பார்த்து வடக்கு பக்கம் பார்த்து, இந்த 2 திசையில் எந்த பக்கம் பார்த்து வேணாலும் வைக்கலாங்க. ஆனால் நம்ம தெற்கு பக்கம் பார்த்து மட்டும் உட்காரவே கூடாது, நம்ம மற்ற திசைகள் பார்த்து நம்ம உட்காந்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பூக்கள் இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பச்சை கற்பூரம் இருக்க இடத்துல மகா விஷ்ணு குடியிருப்பாங்க. இந்த மகா விஷ்ணு இருக்க இடத்துல மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக இருப்பாங்க. அதனால் வந்து எப்போவுமே பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்கிறது நல்லதுங்க. பூஜை அறையிலே பச்சை கற்பூரம் வச்சுக்கிறது நல்லது. இந்த கொஞ்சமாக நம்ம பச்சை கற்பூரம் எடுத்துகிட்டு நம்ம கைகளால் நசுக்கினாலே இது மாதிரி பவுடரை நசுக்கிடுங்க. நசுக்கிட்டு அந்த பூக்கள், எந்த பூக்கள் நீங்கள் பூஜைக்கு வச்சுருக்கீங்களோ அந்த பூக்களில் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ இந்த பூக்கள் கையில் எடுத்துகிட்டு ஓம் லட்சுமி குபேராய நமக, ஓம் லட்சுமி குபேராய நமக, ஓம் லட்சுமி குபேராய நமக. நீங்கள் மகாலட்சுமி தாயார் நெத்திக்கிட்டு போகும்போது லட்சுமின்னு சொல்லிவிட்டு, அடுத்து குபேரை நெற்றிக்கிட்டு போகும்போது குபேராய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாதத்தில் சேர்த்துக்கலாங்க. இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த பாதத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 108 முறை பண்ணணும். இது எந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஒரு தடவை தான் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இந்த மாதிரி முறைப்படி பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை அறையிலையோ சாமி அலமாரிலையோ நீங்கள் சாமி போட்டு வச்சு பாருங்கள். உங்களாலேயும் உணர முடியும், வீட்டில் வந்துட்டு சந்தோஷம் நிறைஞ்சிருக்குது, உங்களுக்கு அனைத்து காரியங்களையும் வெற்றி கிடைக்கிறது, நிரந்தரமாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்கிறது, இது எல்லாமே உங்களாலே கொஞ்ச நாளாக கண் கூட பார்க்க முடியுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய எந்த ஒரு வழிபாடுகளுக்கும் தெய்வ பூஜைகளுக்கும் பலன்கள் பல மடங்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த 4 to 6 இந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சாயங்காலம் 4 to 8 மணிக்குள்ளேங்க, 4 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் அந்த பிரதிஷ்டை பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் மற்ற தெய்வங்களுக்குரிய பூஜைகள் முடிச்சுட்டு நீங்கள் பண்ணணுங்க. நீங்கள் இந்த பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்துட்டு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு விநாயகரை மனசார வேண்டிக் கொடுங்க. இந்த நான் பிரதிஷ்டை பண்ணுறது தெய்வ கடாட்சி வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் விநாயகரை மனசார வணங்கிட்டு அடுத்து நம்மளோட குலதெய்வங்களையும் வணங்கிக்கணும். வணங்கிட்டு அதுக்கு பின்னாடி தாங்க இந்த எந்த ஒரு தெய்வ பூஜை வழிபாடுகள் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். ஓம் லட்சுமி குபேராய நமக, ஓம் லட்சுமி குபேராய நமக, ஓம் லட்சுமி குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை நம்ம சொல்லணும். 108 முறை சொல்லிட்டு இந்த பூக்களை சேர்த்துட்டு
அப்படியே விட்டுறணும். நம்ம வந்துட்டு உடனே எடுத்து வைக்கக்கூடாது ஃபோட்டோவை. நம்ம அன்றைக்கி சாயங்காலம் திருப்பி நம்ம விளக்கேற்ற போவோம் இல்லையா, நம்ம சாயங்காலம் பண்ணோம் அப்படி சொன்னால் காலையில் திருப்பி விளக்கேற்ற போவோம் இல்லையா, அந்த டைமில் நம்ம எடுத்து நம்ம சுவாமி படங்களை நம்ம எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க இந்த முறைப்படி இந்த பிரதிஷ்டை பண்ணுறது இவ்வளோ சேர்ந்தாசமாக ஒரு 5 நிமிடத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாங்க. எந்த ஒரு ஃபோட்டோவும் சரி சிலைகளும் சரி நம்ம முறைப்படி பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நம்மளோட இன்னொரு சேனலான தெய்வீக பூஜைகள் சேனலில் நம்ம சிலையை, லட்சுமி குபேரர் சிலையை நம்ம எப்படி முறைப்படி பிரதிஷ்டை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ இன்றைக்கி போட்டிருக்கீங்க, வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம எப்படி முறைப்படி பிரதிஷ்டை ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏற்கனவே வந்துட்டு நம்ம முருகனோட ஃபோட்டோ அது மாதிரி முறைப்படி பிரதிஷ்டை பண்ணுறது, அடுத்து காமதேனு முறைப்படி பிரதிஷ்டை பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்துட்டு போட்டிருக்கோங்க, வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பழம்புரி சங்கு முறைப்படி எப்படி பிரதிஷ்டை பண்ணுறது, இது எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நீ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியணும் இல்லையா. இது வந்து நம்ம என்ன செய்வோம், ஃபோட்டோ வாங்கி வச்சோமா அப்படியே நம்ம வச்சுட்டு சாமி மேலே வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு போயிடுவோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி முறைப்படி நீங்கள் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு பூஜைக்கும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்துட்டு தெய்வம் நிரந்தரமாக குடியிருக்க ஆரம்பிக்குங்க. நம்ம கூட எப்பவுமே தெய்வம் இருந்தால் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமே வராது இல்லையா. கஷ்டம் வந்தாலுமே நம்மளை பார்த்து விலகி ஓடிடும். இந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நீங்கள் பூஜையே வழிபாட ஆரம்பிக்கலாங்க. நம்மளோட சேனலில் லட்சுமி குபேரர் பூஜை வீடியோஸ் இருக்குங்க, வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் முறைப்படி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மெல்லே கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.